गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू आवर वैल्यू एजुकेशन क्लास। टुडे वी लर्न अबाउट पॉजिटिव थिंकिंग। हम फर्स्ट लेसन எடுக்க போறோம் पॉजिटिव थिंकिंग। वाव, எப்பவே बी पॉजिटिव, என்னைக்கு பாசிட்டிவா இருக்கணும்? बी पॉजिटिव। நீதிகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பார்த்திருப்பீங்களா, பஞ்சதந்திர கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. என்ன வரும்? ஒரு மூணு மாடு நல்லா இருந்துது, குழு குழு இருந்துது, சிங்கம் வேட்டையாட நினச்சிரு, ஆனால் வேட்டையாட முடியல. அப்புறம் நிறைய ஐடியா பண்ணி அந்த மூணு மாடையும் பிரிச்சு விட்டனால சிங்கம் வந்து ஈஸியாக வேட்டையாடிடுச்சு. அதனால் ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், ஒரு குட் கேர்ள் குட் பாய்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு நம்ம ஒரு இதில் வெற்றி அடையணும், சக்ஸஸ் ஆகணும்னா என்ன செய்யணும், அதை பற்றி சொல்கிறதா வேல்யூ எஜுகேஷன். நமக்கு முக்கியமான இது வந்து சைட் சப்ஜெக்டாக இருந்தாலும் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்போவுமே இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். சரியா, இது என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்கணும். நம்ம கண்டிப்பாக இதை வந்து செய்யணும். இது அதனால தான் முன்னாடி என்ன வச்சுருந்தாங்க, மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எஜுகேஷனுக்கு பேர் வச்சுருந்தாங்க. என்னென்னு வச்சுருந்தாங்க, மாரல். வெரி குட், மாரல் சயின்ஸ் தான் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாரல் சயின்ஸ்னால் என்னென்னா நீதி அறிவியல். மாரல்னால் நீதி, சயின்ஸ்னால் அறிவியல். மாரல் சயின்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வந்தாங்க, வேல்யூ எஜுகேஷன்னு பேர் மாட்டினாங்க. சரி வாங்க, நம்ம வேல்யூ எஜுகேஷனுக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ் திங்கிங் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரியா, கோஆப்ரேட்டிங் இன்ஸ்டியூட் ரெஸ்லூஷ்னஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆர் த வேல்யூ கண்டெயின் இன் த லெசன். அண்ட் த வேல்யூ கோ டுகெதர் அண்ட் ஹெல்ப் எ பர்சன் டு அச்சீவ் கோல். எ பாசிட்டிவ் திங்கர் நெவர் இன்ஸ்டபிள் நெகட்டிவ் தாட்ஸ். த ஸ்டோரி ஆஃப் அசோக் இல்ஸ்ட்ரேஷன் திஸ் ஹேஸ் ஆல்சோ த ஸ்டோரி ஆஃப் நெப்போலியன் ஹூ ரோஸ் ஃப்ரம் ஆன் ஆர்டினரி வில்லேஜ் பாய் டு த position of empire of france trophies military explorers. என்ன சொல்கிறாங்கன்னா, கோஆப்ரேட்டராக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், நம்ம போகிற இன்டர்வியூவாக இருக்கட்டும், கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்ப்ளோஸ்னஸ், அதாவது நமக்கு உதவி தேவையா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத நிலையாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது, எல்லா இதுக்குமே இதில் வந்து அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். சரியா, இந்த எல்லாமே எப்படி இருக்குது, என்ன செய்வோம், இந்த சிச்சுவேஷனில் நமக்கு வந்துன்னா என்ன செய்வோம், எப்படி இரு நடந்துக்குவோம் அப்படின்னா என்ன, செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரெஃப்யூஸ்னஸ் இன்டர்வியூ கம்பேர்ட்னா என்ன அப்படின்லாம் நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசனில் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மனுஷன் எப்படி நம்ம தன்னோட கோல், நம்ம கோல்னால் குறிக்கோள், நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம குறிக்கோள்னால் டாக்டர் இன்ஜினியர் ஆகிற மட்டும் இல்லை, இந்த மாதிரி நாளைக்கு இதை செய்வேன், இதை நான் கண்டிப்பாக எழுதி முடிப்பேன், அந்த மாதிரி வச்சுக்கலாம் கூட கோல் தான். சரியா, கோல் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா, என் பாசிட்டிவ் திங்கர் வந்து எப்போவுமே கெட்ட இந்த நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்க மாட்டார். அதாவது என்னால் முடியாது, நம்மளால எப்படி பாங்க முடியும், நம்மளாம் வேஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் எப்போவுமே அவர் என்ன பண்ண நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கர் யார், அசோக். அசோகப்பட்டி இந்த கதையில் யார் யார் பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெண்டு குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம். சரியா, என்ன பண்ண போகிறோம், குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம். யாரை பற்றி, அசோகப்பட்டியும் நெப்போலியன். தெரியுமா, எம்பையர் நெப்போலியன் அவர் தான் என்ன பண்ணார், சின்னதாக எங்கேயோ சாதாரணமாக ஒரு கிராமத்தில் பிறந்த பையனாக பிறந்து கிராமத்தில் பெரிய ராஜாவாக ஆன கதை. நெப்போலியன்னா யாருக்கு தெரியாதீங்களே இருக்க மாட்டாங்க, அந்தளவு ஒரு எவ்வளோ பெரிய ராஜாவாக ஆனார், எப்படி ஆனாருங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அசோக் வாசிய கம்பெனி எக்ஸிக்யூட், ஹிஸ் கம்பெனி வாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஒன் ஆப் அக்கேஷன். த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி வாஸ் ரீட் தட் எ மேஜர் ஜாப் வுட் நாட் பி கம்ப்ளீட் ஆன் டைம் அண்ட் கம்பெனி வுட் பி லேபிள் டு பே எ ஹக் அமௌண்ட் ஆஸ் கம்பன்சேஷன் தட் பே எ ஹக் அமௌண்ட் Compensation. The people at the work said there was no way to could finish the remaining work within the
scheduled time, the manager turned to Ashok for his opinion to be was not content with the job. After going through the relevant data, Ashok said, "We can manage." Immediately, Ashok was put on the job with freedom to be whatever be consulted was necessary to finish the job of time. On time, he stored out of pending matters with a government authority, employed more men and machinery and put them on overtime. He promised the workers some income to his drive to enterprise had a good effect. The work was complete before the due to date. The company was spread the payment of hug competition and it prestige was saved. It reputed served. என்ன சொல்கிறாங்க? அசோக் வந்து ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டராக இருக்கிறார். சரியா, கம்பெனியில் வந்து எக்ஸிக்யூட்டராக இருக்கிறாரு. அவர் வந்து அந்த கம்பெனி எப்படிப்பட்டிருக்காருனா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அதாவது கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி தரணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி தான் போய் அந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஆகும்னா கவர்மெண்ட்ட பேமெண்ட் பண்ணிடுவாங்க. சரியா, இதுதான் நடக்கும். எங்கே வீடு கட்டி தர்றது, இப்போது வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணணும்னா அந்த கம்பெனிக்கு சொன்னோம்னா செஞ்சு தருவாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த தான் அந்த கம்பெனியில் தான் செஞ்சு தருவாங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். சரியா, அங்கே வந்து அவர் வந்து வேலை செய்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அங்கே கம்பெனி மேனேஜர் மேனேஜ்மெண்ட், அதாவது எல்லாருமே கம்பெனியும் ஒரு இது ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி இருக்கிற எல்லாருமே மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப கவலையாகிட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் பாஸ் எம்டி இவங்க எல்லாருமே கவலையாயிட்டாங்க. என்னன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களை நம்பி ஒரு ஜாப் கொடுத்துருக்குது. சரியா, ஒரு மேஜரான ஜாப் கொடுத்துருக்குது. அது வந்து இந்த நாளுக்குள்ளே இது வந்து கட்டியாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த டைம்குள்ளே பண்ண முடியாது. அந்த டைம்குள்ளே கட்டலின்னா என்ன ஆகுனா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும், ரொம்ப லாஸ் ஆகிரும். அப்புறம் ப்ரஸ்டீஜ், அவங்க வந்து இந்த கம்பெனியில் ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேர் புகழெலாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சரியா, ஏதாவது செஞ்சு கண்டிப்பாக டைம்குள்ளே முடிச்சாகணும், முடிக்கலைன்னா பெரிய லாஸ் ஆகிரும். ப்ரஸ்டீஜ் ஆகிடும், பேர் புகழெலாம் போயிடும். அப்புறம் வந்து கம்பெனினாவே அந்த புகழ் இருந்தால் தான் கம்பெனி வந்து ஓ இந்த கம்பெனியா ரொம்ப நல்ல கம்பெனி இங்கே நம்பி வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்களே, விளம்பரத்துலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த நம்பிக்கையில் போயிடுச்சுன்னா கம்பெனிக்கு யாருமே வரமாட்டாங்க, பெரிய லாஸ் ஆகிரும். அதனால் அது டைம்குள்ளே பண்ணணும், கட்டணும். அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது, எப்படி டைம்குள்ளே கட்டுறது, அவ்வளோ டைம் நம்மக்கிட்ட இல்லை, அதாவது கம்மியான டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாருக்குமே எந்த ஐயாவும் இல்லை, எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த டைம்குள்ளே முடிக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனி ஒரு மேனேஜர் வந்து அசோகோட ஒரு ஒப்பீனியன் கேட்குறாரு. எல்லாத்துக்குமே இந்த கம்பெனி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே ஒப்பீனியன் கேட்டு கடைசியாக அசோக் கிட்டே கேட்குறாரு, உங்கள் இது என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அசோக் வந்து அந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போகுது, அந்த ஜாப் என்ன, அதை பற்ற அந்த சம்மந்தப்பட்ட டேட்டாஸ், அதாவது தகவல்கள்லாம் எடுத்து பார்க்குறாரு. சரியா, எடுத்து பார்த்தேன்னு சொல்லுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், நம்மளால் கண்டிப்பாக நான் டைம்குள்ளே கட்ட முடியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த என்ன சொல்லுங்க, நம்மளால முடியும், இந்த டேட்டா பேஸ்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்னும் வேலை போயிட்டுருக்குது, இந்த மாதிரி இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாங்க, அதெல்லாம் டேட்டாவில் பார்த்து கண்டிப்பாக நம்ம டைம் கூட கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்கிறாரு. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஆனால் இத்தனைக்கும் அவருக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த கட்டுறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல அவர் என்ன எக்ஸிகியூட்டிவாக தான் இருக்கிறாரு. அவர் கன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு வந்து இன்ஜினியராக அங்கே போகல. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி, அவர் நம்பிக்கையாக சொல்கிறாரு கம்பெனிலேயே, அவர் ஒன்று தான் நம்பிக்கையாக சொல்கிறாரு, அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலாம்னு சொல்லி மேனேஜர் வந்து ஒப்படைச்சிடாரு. இமிடியேட்டாக என்ன பண்ணுறாங்க, அசோக வந்து அந்த ஜாப்புக்கு வந்து போட்டுறாங்க. அவருக்கு முழு சுதந்திரம், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஏன்னா இது வந்து ப்ரஸ்டீஜ் பொறுத்தது, நம்ம புகழ் பேர் புகழை பொறுத்தது இருக்குது. அதனால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என் ஜாப்பை ஃபினிஷ் பண்ணுறது என்ன வேணுமோ, டைம்குள்ளே பண்ணுறதுக்கு என் ஜாப் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா முழு சுதந்திரமும் முழு ஃப்ரீடமும் கொடுத்துட்றாங்க. சுதந்திரம் கொடுத்துறாங்க, அதாவது ஃப்ரீடம். சரியா, ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான நெசசரி தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. எல்லாமே இந்த டைம்குள்ளே முடிச்சிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுனா இவர் என்ன பண்ணுறாருனா எல்லா தேவையான பொருட்களும் இருக்குது, ஃப்ரீடமும் இருக்குது, அப்புறம் சொல்லவா வேணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா சீக்கிரமாக முடிக்கணும்னா
கவர்மெண்ட்லேருந்து சிலரை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சில அட்டாரிஸு எம்ப்ளாயீஸ்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. சரி, அவங்களும் அந்த கம்பெனி அந்த பில்டிங்கு கட்டுறதுக்கு சம்மந்தப்பட்டவங்களையும் இந்த எம்ப்ளாயீஸு இப்போ நிறைய அங்கே கிராமத்துலாம் நிறைய மென்ஸ்லாம் உமன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறோம், ஓவர் டைமை பார்க்க வைக்கிறாரு. ரொம்ப நேரம் இருக்கும். இப்போது காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு முடியும். அந்த மாதிரி ஓவர் டைமாக பண்ண பார்க்க கேட்குறாரு. அப்புறம் ப்ராமிஸும் பண்ணுறாரு, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கான பணம் உங்களுக்கு கிடச்சிரும், உங்களுக்கு வேற வேண்டிய படத்தை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் சொல்கிறாங்க. அப்புறம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரியா, ப்ராமிஸ் பண்ணி எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவர் எல்லாத்தையுமே ரொம்ப நல்ல விதமாக நடத்துகிறாரு. சிறு சிறுன்னு இல்லாமல் நல்லா சந்தோஷமாக பேசி பாசிட்டிவாக சொல்லி சொல்லி அவர் எல்லாத்தையும் நல்ல விதமாக நடத்துகிறாங்க. அப்புறம் அந்த ஒர்க்கும் முடியுது. அதுவும் எப்படி, அவங்க இந்த டேட் இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முடியும்னு சொல்லி வச்சுருந்தாங்களே, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது. சரியா, வியாழக்கிழமையே முடிஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடியே அவங்க சொன்ன டேட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாரு. சரியா, அப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் சொன்ன மாதிரியே எல்லாருக்குமே தனித்தனியாக அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துறாங்க. அப்புறம் ப்ரெஸ்டீஜை காப்பாற்றிருக்கிறாங்களே, இந்த பேர் புகழ் தன்மானத்தில் காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. சரியா.